Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு திருப்பலி. நாம் கத்தோலிக்க திருச்சபையிலே வேற நம்முடைய திருச்சபையும் சிசிசிலையும் என்ன போடப்பட்டிருக்குன்னா, மாஸ் ஆஸ் த சோர்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் த கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அதாவது திருப்பலி தான் நம்முடைய இறை வாழ்க்கையுடைய மூல ஆதாரமாகவும் முடியுமாக இருக்கிறது அல்லது உச்சியமாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் நம்ம உண்மையிலே அந்த மாசுடைய பலனை அனுபவிக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் பல வருடங்கள் மாசுக்கு போய் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரல, உண்மை அதுதான். ஆனால் புனிதர்கள் ஒவ்வொருவரும் திருப்பலியை பற்றி சொல்லும் பொழுது மிக மிக அற்புதமாக சொல்கிறார்கள் இல்லையா. புனித ஜான் பியானி அவர்களை, அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும்போது, குருக்களுடைய பாதுகாவலர் இருக்கிற ஜான் பியானி அவர் என்ன சொல்றாருன்னா, திருப்பலியை பற்றி நீ புரிந்து கொண்டால் சந்தோஷத்தில் நீ மடிந்து போவாயின்றார். நமக்கு உண்மையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கா திருப்பலிக்கு போகும்போது? உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு அப்படி இல்லை. உண்மையிலே இப்ப இல்லை, முதல்ல நான் சொல்றது, வீட்டுல கம்பல் பண்ணாங்கன்றதுக்காக கோயிலுக்கு போன காலங்கள் பல நாட்கள் உண்டு. வேற வழி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலன்னா பாவம், திருச்சபையில் அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்களோ பயந்துட்டு போன காலங்கள் உண்டு. உண்மையிலே சந்தோஷத்தில் நான் மகிழ்ச்சியில் அக்கடித்த நாட்கள் இப்போ கடவுளுக்குள்ள வந்த பிறகுதான். அதுக்கு முன்னால அந்த நாட்கள் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் அப்படி திருப்பலி எனக்கு இருக்கவில்லை. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா உண்மையிலே சந்தோஷம். ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா. அதே போல ஒரு முறை புனித அபிலா தெரேசாமல் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய அன்பை நினைத்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஜீசஸ் அவிலா தெரசம் மட்டும் சொல்றாரு, போயிட்டு ஒரு திருப்பலி அட்டன் பண்ணுன்னு சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில் திருப்பலியை கலந்து கொள்வதை விட மிகப்பெரிய நன்றி பலி எதுவும் கிடையாது. இந்த கிரேக்க மொழியில யூக்கரிஸ்டா அப்படின்னாலே தேங்க்ஸ் கிவிங் அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்குது. அப்ப யூக்கரிஸ்டானா என்னது? யூக்கரிஸ்ட்னா நற்கருணை. அந்த யூக்கரிஸ்டான்ற வார்த்தைக்கே நன்றி பலி அல்லது நன்றி செலுத்துதல் என்று பொருள். அப்போ திருப்பலியை விட மிக சிறந்த நன்றி செலுத்துதல் வேற எதுவும் கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். இதெல்லாம் ஓகே, நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க புனிதர்கள், ஆனால் நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். புனித பாதர் பியோ அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் அவர் திருப்பலியை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த உலகம் சூரியன் இல்லாமல் வாழ முடியும், ஆனால் திருப்பலி இல்லாமல் இந்த உலகம் அழிந்து போகின்றார். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை இல்லையா. சூரியன் இல்லாமல் கூட இந்த உலகம் இயங்க முடியும், ஆனால் திருப்பலி இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க முடியாது என்று கூறுகிறார். அவர் சொல்றதுக்கு மிக ஆழ்ந்த காரணங்கள் உண்டு. தானியர் எழுதிய புத்தகத்தில் 12:10-11 நாம் எடுத்து படித்தோம் என்றால், தானியேல் புத்தகம் 12:10-11 பலர் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வர், புடம் போடப்படுவர், தம்மை வெண்மையாக்கிக் கொள்வர். இது இறுதி காலத்தை பற்றி தானியேலுக்கு கடவுள் வெளிப்படுத்தும் போது சொல்கிற வார்த்தைகள். பொல்லாதவர்கள் தீய வழியில் நடப்பர், அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள், ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். இதுக்கு அடுத்த வசனம் முக்கியமானது. அன்றாட பலி நிறுத்தப்பட்டு நடுங்க வைக்கும் தீட்டு அமைக்கப்படும் காலம் வரை 1290 செல்லும். இதுல ஒரு முக்கியமான வசனம் என்ன போட்டிருக்குது, அன்றாட பலி நிறுத்தப்படும். உலகம் முடிவின் காலத்திலே திருப்பலி நிறுத்துவதற்கு சாத்தான் மிக பயங்கரமாக ட்ரை பண்ணுவான். அந்திகிறிஸ்து வந்து செய்யக்கூடிய ஒரு முதல் வேலை திருப்பலியை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பது. ஏன்? திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் வரையில் இந்த உலகத்தை அழிக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. திருப்பலி நடக்கிற காலம் வரை சாத்தானால் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அந்தி கிறிஸ்துவால் இந்த உலகத்தை ஒன்றும் செய்ய முடியாது, அது அவனுக்கு தெரியும். அப்ப முதல் என்ன பண்ணுவான், திருப்பலியை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தான் பார்ப்போம். அந்த ஒரு சிறிய சாம்பிள் தான் நம்மளுக்கு இப்போ இந்த கொரோனா வைரஸ் காலத்தில் பல நாட்கள் நாம் திருப்பலிக்கு நேராக கலந்து கொள்ள முடியாமல் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. அப்ப திருப்பலி என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இந்த உலகம் இயங்குவதற்கு ஒரு முக்கியமான சக்தி எங்கிருந்து கிடைக்குது? திருப்பலியிலிருந்து கிடைக்குது. சாத்தான் இந்த உலகை இறுதி காலத்தில் கட்டுக்குள் கொண்டு வர பயங்கரமா முயற்சி செய்வான். அந்திகிறிஸ்து வரும்பொழுது அதற்கு அவனுக்கு தடையாய் நிற்க போவது கத்தோலிக்க திருச்சபை கோயிலில் நடக்கிற திருப்பலி தான். அவனுடைய முக்கியமான திட்டம் என்ன, இந்த அன்றாடம் நடத்தப்படும் திருப்பலியை நிறுத்த வேண்டும் என்பது. அப்ப புனித பியோ சொன்னது 100க்கு 100 சரியான ஒரு வார்த்தை.
அப்ப இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு திருப்பலி பலருக்கு பயன் கொடுக்கிறதான்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. மக்கள் திருப்பலிக்கு வரும்போது சோகமாக தான் வராங்க, திரும்பி போகும்போதும் அதே மாதிரிதான், முகத்துல ஒரு மாற்றம் இல்லை. ஒரு ஜபக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது கூட ஒரு சிலருடைய பாதிப்பேருடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் திருப்பலிக்கு சென்று வருவோடைய முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியவில்லை, அந்த சேஞ்சை நம்ம பார்க்க முடியல. ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா. சரி, வாரத்துக்கு ஒரு நாள் திருப்பலி போறவங்க தான் எப்படி இருக்கிறாங்க, தினமும் திருப்பலி போறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஒரு சிலரை தவிர அனுதினம் திருப்பலி போறவங்களுடைய அவருடைய செயல்களில் பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை முறையில் பார்க்கும் பொழுது பெரிய மாற்றத்தை நான் பார்க்கவில்லை. ஒரு இது ஜோக்காவும் இருக்கலாம், உண்மையாக நடந்த நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம். ஒருவர் புதிதாக காலை திருப்பலிக்கு வந்திருக்கிறார், அதிகாலை ஜபத்துக்கு போய் நம்ம மாசுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவர் போய் உட்கார்ந்த உடனே பின்னால் ஒருத்தர் வந்து எந்திரின்றார். இது ஒன்றும் புரியல, என்ன விஷயம்னு கேட்கறதுல எந்திரி, அது நான் டெய்லி உட்கார இடம், நீ எப்படி இங்கே உட்காரலாம், இப்போ தினமும் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம் இதில் இல்லையா. அவருடைய செயல்களில் ஒரு மாற்றத்தையும் காணும். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, தினமும் கோயில் போகிறது அவ்வளோதான் தவிர உண்மையான அதனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்களா. நாம் சொல்றோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று, ஆனால் திருச்சபை சொல்கிறது நமக்கு தேவையான எல்லா கிருபைகளும் திருப்பலியில் கிடைக்கிறது என்று. ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து கிருபைகளும், நம்முடைய ஒவ்வொரு சாக்ரமெண்ட்ஸ்ல என்னென்ன கிருபை கிடைக்கிறதோ அது எல்லாமே சேர்ந்து திருப்பலியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமா, அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. கிருபுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்க வேண்டும்னா நம்ம கேள்விப்படணும், திருப்பலியில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எனக்கு 54 வயதுகள் ஆகிறது, இதுவரைக்கும் நான் ஒரு டீட்டெயிலான ஒரு செர்மன் இதுவரைக்கும் திருப்பலியில என்ன நடக்குதுன்னு கேட்டது கிடையாது. அதன் வேறு வேதனையோடு சொல்கிறேன், நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன், பிரதர் என்னதான் நடக்குது திருப்பலியில், திருப்பலியில சூப்பர் பாது, என்ன சூப்பர்னா இதுவரைக்கும் யாரும் சூப்பர் என்னன்னு எனக்கு சொல்லித்தரல. ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா. உண்மையிலே அங்கே என்ன நடக்கிறது என்பது அது என்னுடைய தவறாக இருக்கலாம், ஒருவேளை நான் ரெகுலராக கோயிலுக்கு போகாதனால இருக்கலாம், அல்லது நாம் சரியாக கவனிக்காமல் இருந்ததுனால இருக்கலாம். உண்மையிலே திருப்பலியில் என்ன நடக்கிறது, திருச்சபை சொல்லுது உண்மையிலே அதில் பயங்கரமான விஷயம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லுது. புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது நீங்கள் எல்லா புனிதர்களும் திருப்பலியை பற்றி எழுதுகிறார்கள், சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் சொல்லியிருக்காங்க, திருப்பலியில் அவர்கள் கிடைத்த நன்மைகளை கோடிட்டு காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்வதற்கும் நாம் திருப்பலிக்கு போயிட்டு வர்றதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக இருக்குது. ப்ரைஸ் லார்ட், ஹாலேலூயா. அதனால எனக்கும் திருப்பலியை பற்றி முழுவதுனா ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சில புனிதர்களுக்கு, ஒரு சில சகோதர சகோதரிக்கு கடவுள் வெளிப்படுத்திய ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது, உண்மையிலே எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஒரு சில சகோதர சகோதரோடு அதை நான் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் திருப்பலி மிகவும் டிஃப்ரெண்டாக இருக்குது பிரதிநிதிப்பு சொல்கிறாங்க. அதனால் உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிக அற்புதமான ஒரு கொடை திருப்பலி. அதில் என்ன நடக்குது நமக்கு தெரியணும். இப்போ தொடக்க நூல் 21:19 பார்க்கிறோம். தொடக்க நூல் 21:19. இதிலே ஆகார் என்ற ஒரு வேலைக்கார பெண் சாராளால் துரத்தப்பட்டு அபிரகாமுடைய 2வது மனைவி, அவங்க பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறாங்க, கடைசியில் இறந்து போவோம் என்ற ஒரு நிலை வரும் பொழுது குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அழுகிறார்கள். அப்போ அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் ஆகாரின் கண்களை திறந்து விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அந்த கண்களை திறந்து விடும்போது அவங்க பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குதாங்க, அந்த கிணறு முதலே அங்கதான் இருந்தது, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த கிணறு அந்த ஆகாருடைய கண்களுக்கு தென்படுகிறது. அதன் பிறகு அந்த தண்ணீரை குடித்த பிறகு அவர்கள் குழந்தையும் அவர்களும் உயிர் வாழ்கிறார்கள். அப்போ இதே போல நம்முடைய கண்களால் பார்க்கிற ஒரு உலகம் உண்டு, காணாத ஒரு உலகம் உண்டு. திருப்பலியிலே நம் கண்களால் பார்ப்பது, குருவானவர்களும் மற்றவர்களும் வந்து அங்கு திருப்பலி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது திருப்பலியின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த மொத்த ஒரு மணி நேரத்தில் ஆவிக்குரிய உலகத்தில் உண்மையிலே என்ன நடக்கிறது, அதை நான் ஒரு சில சகோதரருக்கு வெளிப்படுத்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் எத்தனை பேர் தவறாமல் திருப்பலி பார்ப்பவர்கள், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் திருப்பலி பார்க்குறவங்க எத்தனை பேர்? நீங்கள் திருப்பலி பார்க்க போறீங்களா, திருப்பலியில் பங்கு பெற போறீங்களா, இது அடுத்த ஒரு கேள்வி. நிறைய பேர் திருப்பலி பார்க்க தான் போகிறோம், அங்கே ஏதோ நடக்குது, ஃபாதர் ஏதோன்னு பண்ணுறாரு, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம், அதனால தான் நம்மளுக்கு அதில் ஒரு பங்கு இல்லாமல் போகுது.
அப்ப நிறைய பேர் திருப்பலியில் பங்கேற்பது கிடையாது. நம்ம திருப்பலிய பார்த்துட்டு வரோம். மூன்றாவது க்வெஸ்சன், திருப்பலியில நீங்க பலி செலுத்துறீங்களா இல்ல பலி செலுத்துறத பார்த்துட்டு வரீங்களா? நம்ம பலி செலுத்துவதை பார்த்து விட்டு வருகிறோம், இங்கதான் பிரச்சனையே நம்மளுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில காரியங்களை தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா திருப்பலியில நம்ம பங்கேற்பது என்பது நம்ம பார்த்துட்டு வர்றது கிடையாது, இல்லை கூட சேர்ந்து ஜெபிப்பது மாத்திரம் கிடையாது, நீங்களும் சேர்ந்து பலி செலுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த திருப்பலியுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல பலி செலுத்தியது பைபிள்லேயே உலகத்திலே முதல்ல பலி செலுத்தியது யார் என்று பார்த்தால் தொடக்குநூல் 3:21 நாம் பார்க்க முடியும். தொடக்குநூல் 3:21 ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். தோல் ஆடைகளை செய்து அணிய செய்தது யாரு? பிதா இல்லையா? ஒரு தோல் ஆடை செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஏதோ ஒரு விலங்கை பலி கொடுத்துருக்கணும். கொடுத்துருக்கணுமா கொடுத்துக்கூடாதா? ஒரு விலங்கை பலி கொடுத்ததுனால் கிடைத்த அந்த தோலை கொண்டுதான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை மூடுகிறார். அப்போ முதல்ல பலி செலுத்தியது யாரு? கடவுள் மனிதனுக்காக செலுத்திய பலிதான். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தபோது அவர்கள் தங்களுடைய உடலை மறைக்க அத்தி மரத்தை தளிரை சுத்தி வைத்திருக்கும் பொழுது பிதா ஒரு ஆடையோ மாடையோ, குறிப்பாக ஆடாக இருந்திருக்கலாம், ஒரு பலி கொடுத்து அந்த தோலை அவர்களுக்கு ஆடையாக செலுத்துகிறார். ஏனென்றால் இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஆட்டுக்கடாயின் இரத்தத்தை சிந்தி அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் கடவுள் கொடுக்கிறது. முதல்ல உண்மையான பாவம் போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பின்னால் நமக்கு சிந்தப்படுகிறது. அதனுடைய முன் அடையாளமாக ஒரு ஏதோ ஒரு விலங்குடைய இரத்தத்தை சிந்தி கடவுள் அங்கு அவர்களுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கிறார். அங்கிருந்து ஆரம்பித்து நமக்கு எல்லாம் தெரியும், கடைசியில இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்து எல்லா பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறது என்று. அதற்கு அடுத்தபடியா பார்க்கிறோம், காயின் ஆபேல் பலி செலுத்துகிறார்கள் இல்லையா? காயின் ஆபேல் பலி செலுத்துகிறார்கள். ஆபேலுடைய பலியை கடவுள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் காயினுடைய பலியை கடவுள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நம்ம திருப்பலி போயிட்டு வரோம், நம்ம பலியை கடவுள் ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலன்னு என்னைய யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், திருப்பலிக்கு வாரம் வாரம் போறோம், நம்ம செலுத்துற பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு என்னைக்காத நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? காயின் கூட அந்த எண்ணம் இருந்தது, நம்ம பலியை ஏத்துக்கலையான்னு கஷ்டப்பட்டான், நமக்கு ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையான்ற ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா நம்ம பலி செலுத்த போல, நம்ம பலியை பார்க்க போயிருக்கோம். இதுதான் வித்தியாசம். நாம் திருப்பலியை பார்க்க செல்கிறோம், திருப்பலியில் பங்கு கொள்றோம்னு சொல்லி நம்ம திரும்பி வசனத்தை சொல்றோம், ஆனால் நாம் பலி செலுத்தவில்லை. உண்மையிலே நாமும் சேர்ந்து பலி செலுத்தும் பொழுதுதான் அந்த பலியுடைய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ ஆபேலுடைய பலி கடவுளுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருந்தது. ஏன் தெரியுமா? ஆபேலுடைய பலி கடவுளுக்கு மிகவும் பிரியமுள்ளதாக இருந்தது. கடவுள் கருணையோடு அந்த பலியை கண்ணோக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத எபிரேயர் 11:4 சொல்லப்பட்டு சின்னப்பர் சொல்றார். எபிரேயர் 11:4 நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயினை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். எதனால் ஆபேலுடைய பலி மேலானதாக இருந்தது? அவர் நம்பிக்கையோடு அந்த பலியை செலுத்தினார். சோ நம்ம திருப்பலிக்கு போகும்பொழுது நாம் பலியை செலுத்துகிறோமா என்பது மிக முக்கியம். அடுத்தது அது நம்பிக்கையோடு செய்கிறோமா? ஏன்னா எல்லா கிருபையும் நம்பிக்கையினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளத்தில் தாழ்ச்சி வேண்டும், ஆனால் கிருபையை நீங்கள் டேப் பண்றதுக்கு, கிருபையை நீங்கள் தொடுவதற்கு, அதை உங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நீங்கள் கரங்களை நீட்டுவதற்கு விசுவாசம் வேண்டும். விசுவாச கரத்தினால் மாத்திரமே கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் வரணும்னா முதல்ல நம்மளுக்கு திருப்பலியில என்ன நடக்குதுன்னு தெரியணும், ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குது என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். இறை வார்த்தையின் அடிப்படையில் அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியும் பொழுதுதான், ஓஹோ திருப்பலியில இந்த நேரத்துல இது நடக்குது, நம்ம இதை செய்யணும், அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதுக்குரிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நீங்க அடுத்த முறை திருப்பலிக்கு போறதுக்கு முன்னால முதல்ல உங்க பலி கடவுளுக்கு பிரியமாக இருந்துதான் பார்க்கணும். அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று பார்க்க வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு நாம் விசுவாசத்தோடு அந்த பலியை செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும் நம்ம பின்னால பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு திருப்பலி
எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது தெரியுமா? இப்ப நீங்க காலையில 10 மணிக்கு திருப்பலிக்கு போறீங்க, நாளைக்கு காலையில 10 மணி திருப்பலி போறீங்கன்னு வச்சுப்போம், நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஒரு 10 மணி மாசுக்கு போறீங்க, இன்னைக்கு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு மாசுக்கு போறோம்னு சொல்லி, இப்போதுல இருந்தே அந்த திருப்பலி உங்களை பொறுத்தவரையில் ஆரம்பமாகிறது. எப்போ திருப்பலி ஆரம்பமாகுது? ஃபாதர் 10 மணிக்கு பிதாசுதன் போடும்போது மாத்திரமல்ல, நீங்க எப்போ மாசுக்கு போகணும்னு முடிவு பண்ணுகிறீர்களோ அப்போதிலிருந்தே உங்களை பொறுத்தவரை அந்த திருப்பலி ஆரம்பமாகிறது. நாளைக்கு 10 மணி மாசுக்கு நீங்க இப்பத்திலிருந்து உங்களுடைய இன்டென்ஷன், உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். திருச்சபை அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது. திருச்சபை சொன்னா கரெக்டா இருக்கும், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ரைஸ் அல்லாஹ், ஹாலேலூயா. அப்ப நாளை திருப்பலிக்கு நீங்க ஒப்புக் கொடுப்பதற்கு என்னென்ன கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கலாமோ இன்னைக்குல இருந்து ஒப்புக் கொடுக்கலாம். திருப்பலியில எத்தனை கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கலாம்? ஒன்னு ஒப்புக் கொடுக்கலாமா, ரெண்டு ஒப்புக் கொடுக்கலாமா? திருப்பலியின் அளவுக்கு வல்லமைக்கு அளவே கிடையாது. அப்ப நீங்க இன்னையிலிருந்து நாளைக்கு எந்தெந்த கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கலாமோ அதெல்லாம் ஒப்புக் கொடுக்கலாம். இதை செய்யும் போது என்ன ஆகும்? உங்களுடைய மனம் முழுவதும் நாளைய திருப்பலியில் இருக்கும். சரி, பலி செலுத்துவது என்பது சாதாரணம் கிடையாது. நீங்க யூத மக்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆட்டுக்குட்டியை போயிட்டு பலி கொடுப்பான். அந்த ஒரு வருடமாக அந்த ஆட்டுக்குட்டியை வளர்ப்பார்கள். ஒரு வருடமாக கண்ணும் கருத்துமாக அந்த ஆட்டுக்குட்டியில ஒரு பிரச்சனை இல்லாம வளர்த்து வருவார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பலி கொடுக்க போற பாஸ்கா நாள் தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு வருடமாக அதை தயாரிச்சது போய் பலி கொடுப்பார்கள். நம்ம திருப்பலி போறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் தயாரிக்கிறோம்? அது முக்கியம். கடவுளுக்கு பலி செலுத்த பழைய ஏற்பாடுல செஞ்சதெல்லாம் சும்மா ஒரு சடங்குக்கு செய்யல, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. ஒரு வருடமாக மக்கள் தங்களை தயாரித்து பாஸ்கா அன்று போய் அந்த பாவ மன்னிப்புக்காக அந்த பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். நாம் திருப்பலிக்கு போவதற்கு முன்பாக எப்பொழுது நம்ம திருப்பலிக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்போதுலேருந்து நம்ம மனதில் அந்த திருப்பலிக்குள்ள காரியங்களை நாம் நினைக்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் இன்னையிலேருந்து ஒப்புக் கொடுக்கலாம். எந்த ஆத்மாக்களுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த ஆத்மாக்களுக்கு போது அதை ஒப்புக் கொடுக்கலாம். நான் முதல்ல எனக்கு தெரியாது திருப்பலி ஆத்மாவுக்கு ஒப்புக் கொடுக்கணும்னு நினைக்கும் போது, ஐயோ அதுக்குள்ள ஃபாதர் அடுத்த ஜபத்துக்கு போயிட்டாரு, என்ன ஃபாதர் கொஞ்சம் டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஃபாதர் டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாளாக நம்ம ஒப்புக் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னையிலேருந்து ஒப்புக் கொடுக்கலாம். எந்தெந்த ஆத்மாவுக்கு ஒப்புக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒப்புக் கொடுக்கலாம். எந்தெந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அவங்களுக்கெல்லாம் பேர் ஒப்புக் கொடுக்கலாம். ப்ரைஸ் எல்லாம் இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுடைய மனம் திருப்பலிக்கு போ எவ்வளோ ஆர்வத்தோடு போகும் பாருங்க. இப்படிதான் புனிதர்கள் இப்படிதான் திருப்பலியில் கலந்து கொண்டார்கள். அடுத்த நாள் திருப்பலி போகிறதுக்கு இன்னையிலிருந்தே அவர்களை தயாரித்தார்கள். இன்னையிலிருந்தே அவருடைய விண்ணப்பங்களை வைத்தார்கள், அவருடைய தேவைகளை வைத்தார்கள், மக்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்தார்கள். ப்ரைஸ் எல்லாம் ஹாலேலூயா. அப்ப நாம் நம்முடைய தேவைகளை இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இன்னையிலிருந்தே நாம் கடவுளுக்கு ஆஃபர் பண்ணணும். ஆஃபர் பண்ண நடக்குமா? அங்கதான் விசுவாசம் வருகிறது இல்லையா? திருப்பலியை விட மிகச்சிறந்த பலி எதுவும் இல்லை என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் அது நடக்கும். நீங்கள் எத்தனை விண்ணப்பங்கள் வைத்தாலும் அத்தனை விண்ணப்பங்களும் கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும், கடவுள் செய்வார். ப்ரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா. ஓகே, இப்போ நீங்க திருப்பலிக்கு சர்ச்சுக்கு போறீங்க. உண்மையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சர்ச்சுடைய வாசல்ல நிக்கிறார். அதுதான் புனிதர்கள் கடவுள் வெளிப்படுத்துகிற காரியம். இயேசு கிறிஸ்து கோயில் வாசலில் நின்று ஆர்வத்தோடு பாக்குறார் எந்தெந்த பிள்ளைலாம் இன்னைக்கு வருது கோயிலுக்குன்னு சொல்லி. ஏன்னா நம்ம டெய்லி கோயில் போறது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இல்லையா? டெய்லி போற பசங்க அவருக்கு தெரியும் நல்லா. இப்போ ஒரு வயதான பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனும் போன அப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் வந்தா பேரண்ட்ஸ் எவ்வளோ அவளோடு பெற்றோர்களை குழந்தைகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் கடவுள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு என் பிள்ளைங்க வருவாங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் அது என்னை பார்க்க வராங்கன்னு ஆர்வத்தோடு கோயிலின் வாசலில் நின்று கொண்டு இருக்கிறார். இது உண்மையில ஆவிக்குரிய உலகத்துல அதுதான் நடக்குது. நீங்க அப்ப கோயில கால் வைக்கும்போது இந்த சீன் உங்களுக்கு மனசுல வரணும், ஓ ஜீசஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இது வந்ததுன்னா நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை டெய்லி போவீங்க, கரெக்டா? இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் போக மாட்டீங்க, டெய்லி போயோ. ஆண்டோ எனக்காக நேற்று ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் போகணும், டெய்லி போகணும்னு சொல்லி நம்ம தினமும் கோயிலுக்கு செல்ல ஆரம்பிப்போம். ப்ரைஸ் லோ ஹாலேலூயா. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை அணுகும் பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கால்களை கழுவுகிறார். நீங்க பாவ சங்கீதம் பண்ணி நேற்று தான் பாவ சங்கீதம் பண்ணியிருக்கலாம், ஆனா கோயிலுக்கு போறதுக்குள்ள அதுக்குள்ள நம்ம பண்ற பாவம் ஏகப்பட்ட பாவங்கள் உண்டு, நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கடவுளுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் கிடையாது. அப்ப ஜீசஸ் செய்கிற முதல் காரியம் நம்முடைய பாதங்களை தண்ணீரால் கழுவுகிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம கோயில் உள்ள போறோம். உள்ள போகும்போது நமக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படுகிறது, பெண்ணாடை.
அந்த ஆடையோடு தான் நம்ம உள்ள போயிட்டு உட்கார முடியும். ஏன் தெரியுமா, நாம் இப்பொழுது உட்கார்கிற இடம் பழைய ஏற்பாட்டில் குருக்கள் உட்கார்கிற இடம். நாம் அந்த இடத்துக்கு அனுமதி கிடைத்தது இயேசு கிறிஸ்துடைய பலியினான். ஓகேங்களா, ஏன் அந்த இடத்துல நமக்கு அனுமதி கிடைத்திருக்குது? 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 2:9 நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரின் உரிமை சொத்தான மக்கள். என்ன சொல்லப்படுகிறது? நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர். நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஞானஸ்தான மகன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அரச குருக்களின் கூட்டத்தினராக இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு கோயில் உள்ள போறதுக்கு உண்மையிலே பெர்மிஷன் கொடுக்கிறார் கடவுள். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த இடத்துக்கு குருக்கள் மாத்திரமே செல்ல முடியும். ஆனா நம்மை கடவுள் அனுமதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், பாவசங்க நம்முடைய ஞானஸ்தானத்தின் வழியாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகவும் தன்னுடைய குருக்களாகவும் ஏற்றுக்கொண்டதனால் நாம் உள்ளே போகிறோம். ஆனா இந்த நாம் கையில் பெற்றுக்கொண்ட அந்த ஆடை அணிவதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி உண்டு. நான் சொன்னேன், கடவுள் நம்முடைய பாதத்தை கழுவி உள்ளே நம்மை பரிசுத்தப்படுத்தி அனுப்புகிறார். ஆனா உள்ளே போனாலும் ஒரு வெள்ளாடை நமக்கு கொடுக்கப்படும். யாருக்கெல்லாம் அந்த வெள்ளாடை கொடுக்கப்படும் தெரியுமா? பைபிள் அது தெளிவா போட்டிருக்கு. மத்தேயு 22:11-13 உள்ள வசனங்கள், மத்தேயு 22:11-13 அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி உள்ளே எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இப்போ ஒரு திருமண வீட்டுக்கு போறதுக்கு ஒரு திருமண ஆடை உண்டு. யூதர்களுடைய முறைப்படி ஜீசஸ் அந்த ஆடையை தான் நம்மளை கொடுக்கிறார். நம்ம கோயிலுக்குள்ளே போகும் பொழுது இந்த ஆடை யாரெல்லாம் மற்றவர்களை உண்மையாக மன்னித்தார்களோ அவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. நீங்க யாரையாவது மன்னிக்காம போய் திருப்பலி அட்டன் பண்ணீங்கன்னா இந்த ஆடை இல்லாம தான் அங்க அட்டன் பண்றீங்க. உங்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. நீங்கள் மாசுக்கு போயிட்டு வர்றது வேஸ்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாரையாவது மன்னிக்க முடியாம நீங்க திருப்பலிக்கு போய் வரும்பொழுது உங்களுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. நீங்கள் எவருடைய, நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் தந்தை உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது என்னது, யாரையாவது நம்ம மன்னிக்காம இருக்கிறோமா? நீங்க மன்னிக்காம இருக்கிறது மாத்திரம் அல்ல, பைபிள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்குது. மத்தேயு 6:14-15 பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 6:14-15 மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மத்தேயு 5:23-24 நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதாவது மனத்தாங்கள் உண்டென்று அங்கே நினைவுற்றால். இதுல உங்களுக்கு மற்றவங்க மேல மனத்தாங்கள் இருந்துக்கிறதான்றது கூட ஆண்டவர் சொல்லலை. மற்றவங்களுக்கு உங்க மேல ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்தா கூட அங்கே பலிபடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்துங்கள். அப்போ மன்னிப்பது மிக 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 அவசியம். நாம் யாரிடமாவது பேசாமல் மனத்தாங்கள் இருந்துட்டு, இல்லை நான் மன்னிச்சுட்டான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. நான் மன்னிச்சுட்டானா பேச மாட்டேன், இதுக்கு பேரு மன்னிப்பு கிடையாது. இல்லையா, நீங்க மன்னித்தீங்கன்னா பழையபடி அவங்க கிட்ட பேசணும், பழையபடி நடந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம செஞ்ச பாவத்துக்கு போய் பாவ சங்கீதனம் பண்றோம், குரு வந்து ஓகே உன் பாவம்லாம் மன்னிச்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலையை வச்சு படிக்காதுன்னு சொன்னார் வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எந்த ஃபாதர்ட்டே போய் நம்ம பாவ சிந்தனை பண்ண முடியுமா? அப்புறம் ஜீசஸ் நம்மகிட்ட அப்படி சொல்றது கிடையாது இல்லையா, ஓகே இந்த முறை மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது, இல்ல உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் இதுக்கப்புறம் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன்னு ஜீசஸ் என்னைக்கா சொல்றாரா? எத்தனை முறை ஒரே பாவத்தை நம்ம பாவ சிந்தனை பண்ணாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார், நம்மையும் அதே போல மன்னிக்க சொல்கிறார். அதே போல மற்றவர்களுக்கு நம்ம மேல் ஏதாவது மனத்தாங்கள் இருந்தாலும் போயிட்டு நம்ம கூப்பிட்டு கேட்கணும், எப்பா உங்ககிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடு, நானும் கோயிலுக்கு போனோம்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு வாங்கிட்டு போயிருது நல்லது. ஏன் இல்லைன்னா நம்முடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரி, நமக்கு வந்து ஜீசஸ் முக்கியம், புரியுதுங்களா? மற்றவங்க கோச்சிக்கிட்டாங்க கோச்சிக்கலன்றது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா அவங்க கோச்சிக்கிட்டாங்கன்னா ஜீசஸ் நம்மகிட்ட கோச்சிக்கிறார். இப்ப என்ன பண்ணி ஆகணும்? இயேசு கிறிஸ்துக்காக அவங்க காலில் போய் விடுறதுல ஒரு பிரச்சனையும், நீங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள்.
அப்ப யாருக்காவது நம்ம மேல மனத்தாங்கல என்ன பண்ணோம், நேரா பார்த்து பேசணும், அட்லீஸ்ட் போன்லயாவது கூப்பிட்டு எப்ப உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிச்சுக்கோ, தப்போது கரெக்டோ ஓகே, உனக்கு கஷ்டப்படுத்தமா பேசுறதுக்காக மன்னிப்ப மன்னிச்சுக்கோ அவனை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உண்மையில இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தோம் என்றால் நான் மன்னிப்பு கேட்டது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சும்மா வாயில சொல்றதுனாலதான் மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது கஷ்டமா இருக்குது. இது மிக 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 முக்கியமான ஒரு செயல். உங்களுடைய நீங்கள் திருப்பலியில் பங்கு கொள்வதற்கு பயன் வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் அந்த மன்னிப்பது, மற்றவர்களை மன்னிப்பது, நம்மையில் யாராவது மனத்தாங்கல் இருந்தால் அவர்களிடம் மன்னிக்க சொல்லுவது, பேசி அதை சரி செய்வது மிக மிக அவசியமான ஒன்று. இல்லைன்னா நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம். ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, நீ காணிக்கையே வச்சுட்டு போன்றார். நீ வந்து அதுக்கு என்ன அர்த்தம், நீ வந்து பலி செலுத்துவது பயன் அல்ல, நீ போயிட்டு முதல்ல நல்லுறவு பண்ணிட்டு வா, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும். பிரைஸ்லாம், ஹல்லேலூயா. சோ அது இல்லை என்றால் நமக்கு அந்த குருக்களுடைய ஆடை கொடுக்கப்படாது. அப்ப நீங்க போய் பலி செலுத்தும் பொழுது உங்களுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மிக மிக அவசியம். அடுத்த முறை நாளைக்கு திருப்பலிக்கு போறதுக்கு முன்பாக இன்றையிலிருந்தே உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் ஒப்பு கொடுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நம்ம செஞ்ச பாவத்துக்கு மனசாப்பு வாங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக கோயிலில் என்ட்ரு பண்ணும்போது என்ன ஞாபகம் வரணும், ஜீசஸ் எனக்காக கோயில் வாசல்ல காத்துட்டு இருக்கார். என் பையன் எப்போ வருவான், என் பொண்ணு எப்போ வருவான், அவனை பார்த்து ஒரு வாரம் ஆகி போச்சு, அன்போடும் ஆவலோடும் இயக்கத்தோடும் காத்து கொண்டிருக்கிறார். போன உடனே அவர் நம்முடைய காலில் விழுந்து நம் கால்களை கழுவி முத்தமிடுகிறார். இப்பேற்பட்ட கடவுள் நம் காலில் விழுறதுக்கு தயாரா இருக்கும்போது நமக்கு என்ன பெருமை வாழுது இன்னொருத்திட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்து தேவாதி தேவன் இதோ பாவிகளான நம்முடைய காலில் விழுந்து கழுவி நம்மை முத்தம் கொடுக்கும் பொழுது நமக்கு ஏன் இறங்கி போக முடியல? யார் மேல உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் தயவுசெய்து மன்னியுங்கள். யார்கிட்ட பேசாமல் தயவுசெய்து பேசுங்கள். இல்லை என்றால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆமென்.